ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து யூடியூப்பில் வந்து நான் கடந்து வந்த பாதையை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இன்றைக்கி நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்பு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூடியூப் வந்து ஆரம்பித்த ஆண்டு வந்து 2014 தான் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் ஆரம்பிக்கிற காலப்பகுதியில் வந்து இப்போ யூடியூப் வந்து எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஒரு யூடியூபர் ஆகிறன்ற மாதிரி ஒரு டியூட்டோரியல்ன்றதே இல்லை இன்டர்நெட்டில் வந்து. இப்போ நார்மலாக வந்து நிறையா பேர் யூடியூபர் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நானும் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி மணி மேக் பண்ணணுன்றது, இப்போ இதில் மணி மேக் பண்ணலான்றத விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் எப்படி இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு போகிறதுன்ற விஷயம் எனக்கு தெரியாது. அதாவது இப்படி காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ்னால் என்ன, காப்பிரைட்டே ஏன் வருது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்போ நான் ஜஸ்ட் ஒரு எடுக்கேஷன் சேனல், அது எடுக்கேஷன் நீச் ஒன்று தெரிவு செஞ்சு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன் 2014. அப்போ இன்றைய காலப்பதி மாதிரி அன்றைய காலப்பதியில் வந்து எந்தவித ரிக்யர்மெண்ட்ஸும் கிடையாது. இப்போ ரிக்யர்மெண்ட்ஸ்னால் இப்போ அவங்களுக்கு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து அவங்களுக்கு மொனட்டைசேஷன் அவங்களுக்கு அப்ளை பண்ணணும்னா அவங்களுக்கு 4000 மணித்தியாலத்தை கடக்கணும். அது இல்லாமல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நீங்கள் மேலே நீங்கள் எடுக்கணும். இப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு ரிக்யர்மெண்ட்ஸ் ஒன்றே கிடையாது. அந்த டைமில் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து இன்றைக்கே நீங்கள் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிங்கன்னா இன்னையிலேருந்தே அவங்களுக்கு மணி மேக் பண்ணிக்கொள்ள முடியும். உங்கள் வீடியோஸை வந்து பார்க்க வர்ற வியூவர்ஸ் எத்தனை வியூவர்ஸ் பார்க்குறாங்களோ பேஸ்ட் ஆன் த கண்ட்ரி லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூடியூப் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து பே பண்ணும். ஓகே, அப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 வீடியோஸ் அப்லோட் பண்ணேன், வியூஸ் போச்சு. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், 2014 வந்து கிட்டத்தட்ட நான் அப்படியே நான் விட்டுட்டேன் அந்த சேனலில் விட்டுட்டு, நான் கொஞ்சம் நாள் வந்து ஒரு 2-3 மாதம் வந்து பார்க்காம ஒன்றும் போடாமல் வீடியோ போடாமல் அப்படியே வச்சுருக்க நேரம். அப்புறம் இப்போ அனலிட்டிக்ஸில் பார்க்குற நேரம் ஒரு சின்ன ஒரு டாலர் வந்து ஒரு $8 மாதிரி எனக்கு அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டைமில் அப்படியே அட்சன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ண அட்சன்ஸை வந்து யூடியூப்போட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அட்சன்ஸ் மந்த் அந்த $8 வந்து எனக்கு வந்து அட்சன்ஸில் போய்ட்டு கிரெடிட் ஆகிருந்துச்சி. அதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து ஒரு அட்சன்ஸில் பின் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ண வந்துச்சு. நான் இது என்னடா பின் வெரிஃபிகேஷன்லாம் கேட்குது, என்னடா இது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. சரின்னு அப்ளை பண்ணுவோமே என் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தேன். என் அட்ரஸ்க்கு வந்து பின் வெரிஃபிகேஷன் எனக்கு வந்துருச்சு. என் அட்ரஸுக்கு வந்து அதை இது பண்ணிவிட்டு எல்லாம் வெரிஃபிகை பண்ணுறேன்னே எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அட்சன்ஸ் வந்து வெரிஃபை ஆகிடுச்சி. ரைட், அதாவது 2015 ஒரு 15 ஃபெப்ரவரியில் மாதிரி. அதுக்கப்புறம் நான் வந்து என்கிட்ட டாலர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு $35 இருந்துச்சு. ரைட், 2015 ஒரு ஃபெப்ரவரியில் மாதிரி அப்படியே வந்து 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 கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக டாலர்ஸ் வந்து இது பண்ண மாதிரி எனக்கு வந்து நவம்பர் மாதம் $100 மேலே நான் எடுத்துறேன். ஓகே, ஒரு கிட்டத்தட்ட நான் சொல்ல மாட்டேங்க ஒரு 30-35 வீடியோஸ் தான் போட்டிருப்பேன். அதனால தான் எனக்கு ஒரு 1 இயர் ஆச்சு எனக்கு வந்து $100 ரீச் பண்ணேன் அந்த டைமில் வந்து. அதான் நான் வந்து எதுவும் என்னது என்டர்டைன்மெண்ட் வீடியோ போடலை, நான் எடுக்கேஷன் வீடியோ போட்டேன். அப்போ அந்த நீச்சுக்கு வர பீப்புள்ஸ் வந்து அந்த நீச்சை வந்து படிக்கிறவங்க வந்து குறவு. அதனால் எனக்கு அந்த அமௌண்ட் வந்து நான் வந்து எடுத்தேன் வந்து நவம்பரில். இப்போ நவம்பரில் வந்து எனக்கு பேமெண்ட் வந்து உங்களோட எனக்கு வந்து மேலு வந்துடுச்சு, உங்களோட வந்து $100 மேலே ரீச் பண்ணிட்டீங்கன்னு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பே அவுட்டுக்கான ஆப்ஷன்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து இதை எப்படி பே அவுட் பண்ணுறதுன்றது எனக்கு தெரியலை. அந்த டைமில் ஒரு சரியான வீடியோ கைட் ஒன்றும் இல்லை. அப்போ அதில் வந்து செக் தான் நிறைய பேர் வந்து நான் வந்து நெட்டெல்லாம் போய்ட்டு ரீட் பண்ணுறேன்னு எனக்கு நிறைய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கொடுத்துருந்தாங்க, செக் தான். அப்போ செக்கை வந்து நான் கொடுத்துருந்தேன், நம்ம வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு செக் ஒன்று அனுப்புவாங்க நமக்கு பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு. அப்போ அட்ரஸை கொடுத்தோன்னே செக்ன்ற ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு வந்து அக்டோபர் கடைசியில் தான் எனக்கு வருது. அக்டோபர் கடைசியில் எனக்கு வந்து உங்களோட $100 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு வருது. அப்போ எனக்கு அக்டோபர் கடைசியில் இது பண்ணோன்னே எனக்கு நவம்பர் 22 தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேமெண்ட்டை வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதம் நீங்கள் உழைச்சிங்கன்னா, இப்போ இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் கடைசியில் உங்களுக்கு நீங்கள் ஏப்ரல் 1st 1st தேதியிலேருந்து 31st தேதி வரை நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கான
இன்கம் வந்து அடுத்த மாதம் 21ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கான ரெவன்யூ வந்து உங்களுக்கு வந்து என்ன மே மாதம் 21ஆம் தேதி தான் என்ன வரும், உங்களுக்கு கூகுளிலேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க உங்கள் வீட்டுக்கு. ஓகே, உங்கள் செக்கோ இல்லை உங்கள் பேங்க்கில் கிரெடிட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி எனக்கு நான் அக்டோபரில் உழைச்ச அந்த மணி வந்து எனக்கு நவம்பர் 21 தான் எனக்கு சென்ட் பண்ணுறாங்க, அதாவது செக்காக. இப்போ செக்காக சென்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கு வரவே இல்லை. அப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு செக் ஒன்று வருது எனக்கு வீட்டுக்கு, வந்தோடனே ஃபுல் ஹாப்பி. ஏன்னா நான் இப்போ ஒரு வருஷமாக நான் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 35 வீடியோஸ்க்கு மேலே நான் போட்டேன். அப்போ எனக்கு செக் ஒன்று வருது. வந்தோடனே இந்த செக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நான் பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போகிறேன்னா இந்த செக் ஒரு வித்தியாசமாக இருக்குது, இதை எப்படி கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறேன் என்ன சொல்லுவாங்களோ தெரியல. கொண்டு போய்ட்டு பேங்க்கில் கொடுத்தோன்னே டக்குனவங்க எடுத்துகிட்டு சொன்னாங்க, இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸில் உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவோம் உங்கள் அக்கௌண்ட்டுக்குன்னு. அப்போ நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, இது எனக்கு இந்த கா இது இது இந்த செக் வந்து நீங்கள் மாற்றுவீங்க தானே? அப்போ சொன்னாங்க, இது வந்து ஃபாரின்லேருந்து வரவங்களுடைய மணி, இது மாதிரி நிறையா வருது நம்மளுக்கு, இதை வந்து உங்களுக்கு 2 வீக்ஸில் வந்து கிரெடிட் பண்ணிடுவோம். அப்போ நானும் பார்த்தேன், வெயிட் பண்ணேன். கிட்டத்தட்ட உனக்கு எனக்கு வந்து நவம்பர் மாதம் அக்டோபர் கடைசியில் ஏர்ன் பண்ணது வந்து நவம்பர் 21க்கு மேலே தான் எனக்கு கூகுள் வந்து பே அவுட் வருது. இப்போ 21ஆம் தேதி வர்ற பே அவுட்டை வந்து எனக்கு இன்னொரு 2 வீக்ஸ் ஆகுது எனக்கு செக் வந்து வீட்டுக்கு கிடைக்கிறக்கு. அதாவது கிட்டத்தட்ட எனக்கு டிசம்பர் ஆகுது, நவம்பர் 21, டிசம்பர் 1st week ஆகுது. இப்போ டிசம்பர் 1st week இருந்து எனக்கு பேங்க்கு கிரெடிட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட டிசம்பர் 18-19 தான் கிரெடிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 மந்த்ஸுக்கு மேலே 2 மந்த்ஸுக்கு ஆகுது எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு காசு வந்து பேங்க்கு கிரெடிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் ஒன்று இதுக்கு என்ன இருக்குது, ஏன்னா இப்போ எனக்கு மணி ஏர்ன் பண்ணிட்டேன், எனக்கு வித்தின் 2 மந்த்ஸ் ஆகுதுன்னு எனக்கு ரொம்ப கூடவே. அப்புறம் தான் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் எனக்கு பங்களாதேஷில் இருந்து. அப்போ அவர்கிட்ட ஒரு முறை ஃபேஸ்புக்கில் வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு போகிற நேரம் இப்போ அவர் சொன்னார், நீங்கள் செக்கை நீங்கள் வந்து ப்ரைமரி பே அவுட் ஆப்ஷனாக செலக்ட் பண்ணுறதை விட பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்னு. ஓகே, அப்போ எனக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று பண்ண முடியுன்றது வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அதில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது இது பண்ணிவிட்டு என்னோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணேன். என்னோட கம்ப்ளீட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நான் அடுத்த பே அவுட் எனக்கு ரீச் ஆகுது 2016 மார்ச் மாதம். அதில் வந்து $113. அப்போ $113, அப்போ நான் எனக்கு வந்து மார்ச்சில் எனக்கு பே அவுட் $100 ரீச் பண்ணிட்டேன்னா, எனக்கு ஏப்ரல் 21ஆம் தேதி கூகுள் வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டோன்னே எனக்கு ஒரு மெயில் வருது. அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு 24ஆம் தேதி எனக்கு பேங்க்கில் கிரெடிட் பண்ணிடுறாங்க. அப்போ நான் போயிட்டு பார்க்குறேன், எனக்கு பேலன்ஸை செக் பண்ணி பார்க்குறேன், பேங்க்கில் கிரெடிட் பண்ணிட்டாங்க. எதுலேருந்து வந்துட்டு கூகுள் ஆக்சன்ஸ்லேருந்து எனக்கு கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் யோசித்தேன், ரொம்ப ஈஸியான முறை நமக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்ற ஒரு முறை. ஓகே, ரைட். அப்போ இந்த மாதிரி தான் அப்போ நான் என்னோடய யூடியூப் ஜேர்னியை வந்து நான் தொடங்கினேன். அந்த டைமில் எனக்கு வந்து காப்பிரைட்ஸ் என்ன சில நான் காப்பிரைட்ஸ் வீடியோஸ்லாம் அந்த டைமில் போட்டிருந்தேன். அப்புறம் அந்த காப்பிரைட்ஸ் எனக்கு காப்பிரைட்ஸ் கிளைமெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இப்போ மாதிரி இல்லைங்க, ரொம்ப ரூல்ஸ் வந்து அந்த டைம்லலாம் இந்தளவு ரூல்ஸ் எல்லாம் இல்லை. ஆனால் அந்த டைமில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அந்த டைமில் யூடியூப் நம்ம செஞ்சுட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து, நான் வந்து இப்போ ஒரு $100 ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 மாதம் எனக்கு இருக்குது, ரைட். அப்போ நான் வந்து மெயினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நம்ம சேனலுக்கு வர வியூவர்ஸ் வந்து நம்மளோட எந்த வீடியோ, அதாவது எந்த நீச், அதாவது இப்போ எஜுகேஷன் எஜுகேஷன் சம்மந்தமானது, ட்ராவலிங்னா ட்ராவலிங் சம்மந்தமானது, இப்போ இதில் வந்து எந்த நீச்சில் வந்து நம்மளுக்கு வீடியோஸில் வந்து வியூவர்ஸ் வந்து அதிகமாக பார்க்குறாங்களோ அந்த நீச்சை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போனோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கெயின் ஒன்று பார்க்க முடியுன்றதை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அதாவது நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து எந்த வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் போகுதோ கூட அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீச்சை நம்ம வந்து மாற்றணும். அப்படின்னா தான் நம்ம யூடியூப் சேனல் நம்ம வந்து க்ரோத் பண்ணிட்டு போகணும். ஓகே, அதில் இன்னொரு விஷயம் வந்து காப்பிரைட்ஸ் இல்லாமல் வீடியோ போடுங்க. சிலவங்க வந்து என்ன தெரியுமா போடுவாங்க, நம்ம வீடியோஸை போட்டு அது கூட சில காப்பிரைட்ஸ், அதை வேறு யாராவது ஒரு வீடியோஸை வந்து நம்மளோட சேனல்ஸை வந்து போடுவாங்க. ஓகே, அப்படி போட்டிங்கன்னா சில நேரத்துக்கு காப்பிரைட்ஸ் வராமல் அப்படியே போயிட்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் பயந்து தான் நம்ம வந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம என்றைக்கு நம்மளுக்கு காப்பிரைட்ஸ் வரப்போகுது, எப்பனைக்கு நமக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் ஒன்று வரப்போகுது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடும், மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க.
அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணால் மூணு மாதம் வரையும் நம்மளுக்கு வந்து காப்பிரைட்ஸ் வந்து இது 90 நாட்கள் நம்ம பாஸ் ஆகணும் அந்த காப்பிரைட்ஸ் கிளைமை வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இது ஈடுபடுறதை விட நம்மளுக்கு வந்து காப்பிரைட்ஸ் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணாமல் நம்மளோட ஆன் கிரியேஷனில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா யூடியூப்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியை வந்து நம்ம கடந்து செல்ல முடியும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் நம்ம யூடியூபராகவே நம்ம லைஃப் வந்து மாற்றிக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கொண்ட வேண்டிய விஷயம் வந்து ஒரு உங்களுக்கான நீச் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு போகிற நேரம் எந்த வீடியோஸ்க்கு அதிகமாக வியூஸ் வராங்களோ அந்த வந்தாங்கன்னா அந்த நீச் வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் யூடியூப்லேயும் சஜெக்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 வியூஸ் கடந்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நீச்சுக்கு வீடியோ போடுங்க. காப்பிரைட்ஸ் வீடியோஸ் போடாதீங்க. காப்பிரைட்ஸ் வீடியோ போனீங்கன்னா ரொம்ப ரிஸ்க், அது வந்து உங்களுக்கு எப்படியும் சேனல் டெர்மினேட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் பண்ணாதீங்க. நான் ஆரம்பத்து காலத்தில் முன்னே பண்ணினேன், எனக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன் அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படின்னா தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் வரலாம். ரைட், இது மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அண்ட் கம்ப்ளீட் ஆன்லைன் ஜேர்னியை பற்றி. ரைட், இல்லை மாதிரி நான் இப்போ யூடியூப் சொன்னேன், ஃபைவர் சொன்னேன், இந்த மாதிரி நிறையா ஜேர்னிஸ் இருக்குது. நான் யூடியூப்பில் ஆன்லைனில் நான் மணி மேக் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்மையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.